கொடி காட்டு யானைக்கு தீ வைக்கப்பட்ட விவகாரம். 55 ரிசார்ட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ். கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்தல். 2 கிலோ கஞ்சா பறிமுதல், 4 பேர் அதிரடியாக கைது. தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது. இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தில் புதிய திட்டங்களை அறிவிக்க வாய்ப்பு. கொடைக்கானலில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவடையும் சாலை திட்டம். அரசு பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. டாஸ்மாக் விடுமுறை நாளில் 2 மடங்கு விலைக்கு விற்கப்பட்ட மதுபானங்கள். சட்டவிரோத விற்பனையை கண்டுகொள்ளாத காவல்துறை. மசினகுடியில் காட்டு யானைக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 55 ரிசார்ட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மாவனல்லா பகுதியில் தனியார் தங்கும் விடுதிக்குள் நுழைந்த காட்டு யானைக்கு தீ வைக்கப்பட்டது. இதில் அந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது. சம்பவம் தொடர்பாக சட்டவிரோதமாக ரிசார்ட் நடத்தி வந்த உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 1 வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் மசினகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் 55 ரிசார்ட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் உரிமம் இல்லாத ரிசார்ட்டுகள் தாமாக முன்வந்து செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், ஆய்வின் போது உரிய உரிமம் இல்லாமல் ரிசார்ட்டுகள் செயல்படுவது தெரிய வந்தால் சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் உரிமம் இல்லாத ரிசார்ட்டுகள் தாமாக முன்வந்து செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், ஆய்வின் போது உரிய உரிமம் இல்லாமல் ரிசார்ட்டுகள் செயல்படுவது தெரிய வந்தால் சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரிசார்ட் உரிமையாளர்கள் தாங்களாக முன்வந்து ரிசார்ட்டுகளை காலவரையின்றி மூடியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்திய 4 பேரை சுங்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டம் குமுளி சோதனை சாவடியில் கேரள சுங்கத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த சொகுசு காரை சோதனை செய்ததில் அதில் ₹50,000 மதிப்புள்ள 2 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுங்கத்துறையினர் காரில் கஞ்சா கடத்தி வந்த 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் பத்தனம்திட்டா மாவட்டம் திருவள்ளாவைச் சேர்ந்த முகேஷ், சூனிஷ், லிண்டோ, அனில்குமார் என்பதும், விற்பனைக்காக அவர்கள் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கஞ்சா கடத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 தொடுபுழா சிறையில் அடைக்கப்பட்டனர். பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவைக் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று கூடுகிறது. தமிழக அரசின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடையுள்ள நிலையில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதேபோல் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று மாலை 4:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. இதேபோல் பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை கணக்கில் கொண்டு இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் அதிமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. கொடைக்கானலில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு போடப்பட்ட சாலையில் அரசு பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் இருந்து குறைந்த தூரத்தில் அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்ல புதிதாக சாலை அமைக்கும் திட்டம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MGRஆல் 1984ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அதன் பிறகு பணிகள் தொடங்கப்படவில்லை. அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் காலத்திலும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. மீண்டும் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து மீண்டும் பணிகள் துவங்கப்பட்டன. இந்நிலையில் பணிகள் துவக்கப்பட்டு 8 ஆண்டுகள் ஆன நிலையில் சாலை அமைக்கும் பணிகள் தற்பொழுது 95% பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் பணிகள் முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. இந்த சாலையினுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாலை வந்து 35 ஆண்டுகளாக இருந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவது ஒண்ணு. அதே சமயத்தில் தேனியிலிருந்து கொடைக்கானலுக்கு போனோம்னா 30 கிலோமீட்டர் மிச்சமாகுது. 1 மணி நேரம் டிராவலிங், அதாவது நேரம் மிச்சமாகுது, எரிபொருள் மிச்சமாகுது. ஆகையால் இந்த சாலையை வந்து திறக்க வேணும். இது பயன்பாடு என்று கேட்டப்போனால், இந்த பகுதியில் வந்து மலைவாழ் மக்களுடைய கல்வி, மருத்துவம், அதே சமயத்தில் அவருடைய விளைப் பொருட்களை கொண்டு வர்றதுக்குண்டான அத்தனை பயன்பாட்டிற்கும் இந்த சாலை பயன்படும். இதற்கு முக்கியமான பயன்பாட்டிற்கு காரணம் பேருந்து போக்குவரத்து, அதாவது அரசு பேருந்தை இந்த பகுதியில் அரசாங்கம் வந்து விட வேண்டும்.
மலை கிராம மக்களின் பெரிய குளம் அடுக்கம் வழியான கொடைக்கானல் சாலை 36 ஆண்டுகளுக்கு பின்பு நிறைவேறும் நிலையில் இந்த சாலையில் காலை மதியம் மாலை என மூன்று முறை தமிழக அரசு பேருந்துகளை இயக்கினால் மட்டுமே இந்த சாலை அமைத்ததன் முழு பயனும் மலை கிராம மக்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர் எனவே தமிழக அரசு 36 ஆண்டுகளுக்கு பின் நிறைவேறி உள்ள இந்த சாலையில் அரசு பேருந்து இயக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தைப்பூசத்தை முன்னிட்டு நேற்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இருந்தபோதும் சட்டவிரோதமாக இரு மடங்கு விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மதுபானங்கள் இரு மடங்கு விலைக்கு விற்பனை செய்யப்பட்டன குறிப்பாக ஆவடி அருகே திருமுல்லை வாயலில் மது விற்பனை படு ஜோராக நடைபெற்றது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் அங்குள்ள பார்களில் இரு மடங்கு விலைக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டன அதுவும் மிக இயல்பாக விற்பனை நடைபெற்றது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இரு மடங்கு விலையில் விற்பதற்காகத்தான் தைப்பூசத்திற்கு விடுமுறையா என்று குடிமகன்கள் புலம்பியபடியே வாங்கிச் சென்றனர் அரசின் அறிவிப்பை பொருட்படுத்தாமல் செய்யும் விற்பனையால் கூலி தொழிலாளிகள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் எனவே இதேபோன்று சட்டவிரோதமாக நடைபெறும் மதுபான விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை மெரினா கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது மெரினா கடற்கரையில் நம்ம சென்னை என்ற செல்ஃபி மையத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக நம்ம சென்னை என்ற டிஜிட்டல் போர்டு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்கவர் செல்ஃபி மையம் ₹24 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த செல்ஃபி மையம் சென்னையின் அடையாளமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எப்போதும் குளிர் காலநிலையை கொண்ட இடுக்கி மூணாறு ஸ்ட்ராபெரி பழங்கள் விளைச்சலுக்கு வந்துள்ளன சுற்றுலா பயணிகள் ஸ்ட்ராபெரி தோட்டங்களை கண்டு ரசிப்பதோடு பழங்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் ஸ்ட்ராபெரி என்றாலே ஜாம் பழரசம் ஐஸ்கிரீம் சாக்லேட் சோப் உள்ளிட்ட பொருட்களில் இருக்கும் அதன் வாசனையும் ஃப்ளேவரும் தான் நினைவிற்கு வரும் வெளிநாட்டு பழவகை என்பதால் இன்னமும் மேல்தட்டு மக்களிடமும் நகரவாசிகளிடமும் தான் இது அதிக பரிச்சயம் ஆனால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் தற்போது ஸ்ட்ராபெரி சர்வசாதாரணம் ஸ்ட்ராபெரியின் விலையில்லா நாற்றுகளோடு மானியமும் வழங்கி இடுக்கி வேளாண் துறை விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது தற்போது இடுக்கி மாவட்டம் வட்டவடா ஊராட்சி பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் ஸ்ட்ராபெரி பயிரிடப்பட்டுள்ளது 1 கிலோ ஸ்ட்ராபெரி பழம் தற்போது ₹250க்கும் ஸ்ட்ராபெரி ஜாம் 100 கிராம் ₹150க்கும் விற்பனையாகிறது விருதுநகர் அருகே கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குதிரை வீரன் மற்றும் போர் வீர நடுகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விருதுநகர் செங்குன்றாபுரம் அருகே உள்ள மூலிப்பட்டியைச் சேர்ந்த ரவி என்பவர் தங்கள் ஊரில் பழமையான சிற்பங்கள் இருப்பதாக கொடுத்த தகவல்படி மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முதுகலை வரலாற்றுத்துறை சார்பில் வந்த குழு அப்பகுதியை ஆய்வு செய்தனர் அதில் அங்கு இருந்தவை கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குதிரை வீரன் மற்றும் போர் வீரனின் நடுகற்கள் என கண்டுபிடித்தனர் நடுகள் வழிபாடு சங்ககாலம் முதல் தொன்றுதொட்டு இருந்து வருவதாக தெரிவித்த வரலாற்றுத்துறையினர் போர் வீரர்களுக்கு நடுகற்களை நிறுவி வழிபடும் முறை குறித்து புறநானூறு சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள் குறிப்பிட்டுள்ளன என அவர்கள் தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் மூலிப்பட்டியில் கண்டறியப்பட்டவை குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்களின் நடுகற்கள் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இப்பகுதியில் நடந்த போரில் உயிர் நீத்த குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்களின் நடுகற்களாக இருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இந்நடுகற்களை வைரவர் சாமி பட்டாக்கத்தி வீரன் என இவ்வூர் மக்கள் வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி பிச்சங்கரை பெரியாத்து கோம்பை மல்லிப்பட்டி முத்துக்கோம்பை முந்தல் உள்ளிட்ட மலை கிராமங்களில் 500 ஏக்கருக்கு மேல் எலுமிச்சை விவசாயம் நடைபெற்று வருகிறது இப்பகுதிகளில் விளையும் எலுமிச்சைக்கு தனி சுவையுண்டு இதனால் இங்கு விளையும் எலுமிச்சைக்கு மார்க்கெட்டுகளில் தனி கிராக்கி காணப்படும் போடி மார்க்கெட்டிலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் கேரள மாநிலத்துக்கும் எலுமிச்சை விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது தற்போது இப்பகுதியில் எலுமிச்சை விவசாயத்தில் விளைச்சல் குறைந்துள்ளது இதனால் மார்க்கெட்டிற்கு எலுமிச்சை வரத்து குறைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக எலுமிச்சை விலை கிலோ 1க்கு ₹25 முதல் ₹30 வரை விலை கிடைத்து வருகிறது
எலுமிச்சை பழம் விளைச்சல் குறைந்தாலும் கட்டுப்படியான விலை கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை வானகரம் அடுத்த மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அலி அக்பர். இவர் போரூர் ட்ரங்க் சாலையில் தீக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அடிக்கடி வரும் காரம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் நேற்று வழக்கம் போல் கடைக்கு வந்தார். 3 தினங்களுக்கு முன்பு கடையில் தீ குடித்துவிட்டு விலை உயர்ந்த ஐபோனை தொலைத்து விட்டதாக கடை உரிமையாளரிடம் தகராறு செய்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயராஜ் கடையின் கல்லாப்பெட்டியில் இருந்த 25,000 ரூபாய் பணம் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு கண்ணாடி பாட்டில்களை கீழே தள்ளிவிட்டு சென்று விட்டதாக போரூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக பாக்கெட் கேமரா மூலம் கண்காணிக்கும் திட்டம் கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் தெரிவித்துள்ளார். வடலூர் சத்தியஞான சபையில் 150 ஆண்டு ஜோதி தரிசன விழாவிற்காக உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வந்துள்ள சாதுக்களும் பக்தர்களும் வடலூரில் குவிந்துள்ளனர். வடலூருக்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க 1,500 போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தமிழகத்திலேயே முதல் முறையாக பாக்கெட் கேமரா மூலம் கண்காணிக்கும் திட்டம் கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் என கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த பகுதியில் கடைகள் அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொதுமக்கள் அனுமதி இல்லாமல் அன்னதானம் வழங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுக்கு பணம் வாங்குறது ரொம்ப கேவலமான விஷயம் தான் நினைக்கிறேன். என்னோட நிலைப்பாடு என்னன்னா சார், நான் பணம் வாங்குவேன், 10 ரூபா போட்டா எப்படி 20 ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து வராங்க. அவங்களே வரப்ப பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது வந்து நம்ம சுதந்திரத்தை நம்மளே விலை கொடுத்து விக்கிற மாதிரி. எந்த கட்சி வந்து மேம்படுறதுக்கு உதவுதோ அந்த கட்சி தான் என்னுடைய ஓட்டு. பைசா கொடுத்து பைசா வாங்கி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பணம் வாங்கிட்டு நம்ம போய் ஓட்டு போட்டாலும் நம்ம போய் நமக்கு என்ன செய்யணும் நம்ம கேட்கவே முடியாது. நீ எப்படி நீ கேட்கலாம், நான் தான் உனக்கு பணம் கொடுத்தேன்னு அது மாதிரி உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் வாங்குறதப்ப நானும் பணம் வாங்க மாட்டேன், பணம் வாங்கிட்டு மீறி ஓட்டும் போட மாட்டேன். ஓட்டு வந்து பணம் கொடுக்க கூடாது, கொடுக்கறது தப்புதான் வாங்குறது தப்புதான். இருந்தாலும் வந்து சிச்சுவேஷன்ல இருந்து வாங்கி தான் ஓட்டு போறா இன்னைக்குள்ள சிச்சுவேஷன். இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்க வந்து நம்ம ஜஸ்டிஸ் சட்டத்தை ஒழுங்கா காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் யாரும் இல்ல. மனசுக்கு எது நேர்மையா தோணுதோ அதை செஞ்சா போதும். சூழ்நிலை காரணமாக அவங்க தள்ளப்படுறாங்க சார், அமௌண்ட் இல்லாதனால தரதையும் என் விடணும்னு போய் வாங்குறாங்க. காசு குடுக்கறவங்கள குடுத்துட்டு அதுல இருந்து எப்படி மீட் பண்றாங்க, எப்படி திருப்பி எடுக்கிறாங்கன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அது மாதிரி கட்சிக்கு நம்ம போட்டாம நாடும் கெட்டு போகும், எவன் உலகம் எல்லாமே கெட்டு போயிடும். நம்ம வாங்கின காசு அவங்க திருப்பி சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து பார்க்க போறாங்க. அடுத்த 5 வருஷம் அதுக்கு தான் பார்க்க போறாங்க. சிந்திச்சு வாக்களிக்கணும், கரெக்டா ஒரு ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது கண்டிப்பா செய்யணும். மேட்டூர் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 2வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூரில் 600 மற்றும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையங்கள் மூலமாக நாளொன்றுக்கு 1,440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. தமிழகத்தில் மின் தேவை குறைந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 1வது மற்றும் 4வது அலகில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது 2வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூரில் இயங்கி வரும் 2 நிலையங்களிலும் சேர்த்து 1,440 மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிலாக தற்போது 210 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் நிலையத்தில் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்ரீநாதா இரட்டை கொலை மற்றும் தங்க நகை கொள்ளை வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள், ரொக்கப்பணம், அரிவாள், கத்தி, துப்பாக்கிகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மயிலாடுதுறை சீர்காழி பகுதிகளில் அதிக அளவு நகை வணிக கடைகள் உள்ளதாகவும் இந்த கடைகளில் கட்டாயம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதற்கான டிவிஆர் பதிவு கருவியை வேறு இடத்தில் வைத்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். குற்றச்சம்பவம் நடந்து 4 மணி நேரத்திற்குள் கொள்ளையர்களையும் கொள்ளையடித்த நகைகளையும் பிடித்த காவல்துறையினருக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார்.
ஓசூர் முத்தூட் நிதி நிறுவனத்தில் கொள்ளையடித்தவர்களை பெங்களூருவில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு நேற்று அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த 22ஆம் தேதி புகுந்த கொள்ளை கும்பல் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பினர். இந்த கொள்ளை கும்பலை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தப்பியோடிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து கொள்ளை போன தங்க நகைகள், செல்போன், 8 துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். அவர்களை ஓசூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் இவர்கள் கர்நாடக மாநிலம் எலக்ட்ரானிக் சிட்டி அருகே வீடு வாடகைக்கு எடுத்து கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள கொள்ளையர்களை ஓசூர் போலீசார் பெங்களூருவில் உள்ள எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு 40% பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் திறப்பது தொடர்ந்து கேள்விக்குறியாக இருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்கள் குறுகிய காலத்தில் அனைத்து பாடங்களையும் படிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்களை குறைக்க அரசு முடிவு செய்தது. அதன்படி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் சில குறிப்பிட்ட பாடத்திட்டங்களை குறைத்திருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 30 முதல் 40% வரையில் பாடங்கள் குறைக்கப்பட்டு உள்ளதாக கல்வித்துறை சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறைக்கப்பட்ட பாடங்கள் எவை எவை என்பது அடங்கிய விவரங்களும் அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக கடந்த 25ஆம் தேதி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டன. அவர்களுக்கு 40 முதல் 50% வரையில் பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை வட்டாரத்தில் கூறப்பட்டது. இந்நிலையில் 9, 10, 12ஆம் வகுப்பை போலவே தற்போது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன பாடங்கள் குறைக்கப்பட்டு இருக்கின்றன என்பது குறித்து விவரங்கள் அடங்கிய PDF அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. சுமார் 30 முதல் 40% வரை பாடங்கள் குறைக்கப்பட்டு இருக்கிறது என ஆசிரியர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் எள் கடலை பயிர்களுக்காக மீண்டும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி திட்ட ஆயக்கட்டு நிலங்களுக்கு 2ஆம் போக பாசனத்திற்கு கடந்த 7ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த வாரம் சத்தியமங்கலம் கோபி வட்டாரத்தில் மழை பெய்ததால் வாய்க்காலில் தண்ணீர் திறப்பதை நிறுத்துமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதன்படி கடந்த 20ஆம் தேதி வாய்க்காலில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. தற்போது மழைக்காலம் முடிந்துவிட்டதால் வாய்க்காலில் மீண்டும் தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து இன்று முதல் 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. படிப்படியாக 2,300 கன அடி நீர் வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல காளிங்கராயன் வாய்க்காலுக்கு வினாடிக்கு 200 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. பாசனத்துக்கு திறந்துவிடும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுப்பணித்துறையினர் விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்த 2 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். தருமபுரி மாவட்டம் பெத்த தாளப்பள்ளியில் உள்ள சரஸ்வதி என்பவரது வீட்டில் கழிவுநீர் தொட்டியை சுத்தகரிக்கும் பணியில் வெங்கடாச்சலபதி, முருகன் மற்றும் பெரியசாமி ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். 10 அடி அகலமும் 12 அடி உயரமும் கொண்ட இந்த தண்ணீர் தொட்டிக்குள் தொழிலாளர்கள் 3 பேரும் இறங்கியவுடன் ஒருவர் பின் ஒருவராக மூச்சு திணறி மயங்கி விழுந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தண்ணீர் தொட்டிக்குள் இருந்த 3 பேரையும் வெளியில் எடுத்து முதலுதவி கொடுத்தனர். அப்போது பெரியசாமி மற்றும் முருகன் உயிரிழந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருந்த வெங்கடாச்சலபதி சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் உள்ள இரண்டு நிலைகளில் 1830 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நிலக்கரியிலிருந்து சாம்பலை கையாள்வதற்காக 8 கிலோமீட்டர் தொலைவில் செப்பாக்கம் என்ற இடத்தில் 1126 ஏக்கர் பரப்பளவில் சாம்பல் குளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாம்பலை கொண்டு செல்லும் ராட்சத குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு சாம்பல் கழிவு வெளியேறி வருகிறது. இதனால் அருகில் உள்ள செப்பாக்கம் கிராமம் பாதிக்கப்பட்டுள்ளது. குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பு தற்போது சரி செய்யப்பட்டு வருவதாக வடசென்னை அனல்மின் நிலைய செயற்பொறியாளர் பாஸ்கரன் தெரிவித்தார். அறுவடை இயந்திரங்களின் வாடகை உயர்ந்ததால் சம்பா பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் தஞ்சை விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெற்கதிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கடந்த ஒரு வாரமாக வெயில் அடிப்பதால் சம்பா தாளடி அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதற்கான அறுவடை இயந்திரம் போதுமான அளவிற்கு கிடைக்காததால் விவசாயிகள் நெற்கதிர்களை அறுவடை செய்ய முடியாமல் அவை வயலிலேயே வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏக்கருக்கு 15 மூட்டைகள் கூட நெல் கிடைக்காத நிலையில் தற்போது அறுவடைக்கு ஆகும் செலவும் அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் செய்வதறியாது தவிக்கின்றனர். இந்த நிலையில் வேளாண் பொறியியல் துறை மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் இயந்திரத்தை குறைந்த வாடகைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து வருவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நம்ம வயதான அறுக்க வேண்டிய நிலையில இருக்கு. இந்த மாதிரி நிலையில இருக்கு. வண்டி கிடைக்க மாட்டோம். 2700 ரூபா கேட்குறாங்க. வண்டி வர மாட்டேங்குது. இந்த ஒரு மழை பெஞ்சு இந்த உள்ளதும் போயிடுங்க. எல்லாம் முயற்சி எல்லாம் பருவங்கிட்டு இல்லைன்னா நாங்கள் இதோட இந்த பச்சோட நாங்கள் போயிருந்துதான். விவசாயவங்க லோனுக்கு வட்டுறாங்க. வாங்க கொடுத்தவரவங்க வட்டுறான். சொல்லணும்னு வச்சவங்க அவன் வட்டி இன்ட்ரெஸ்ட் வட்டி கூட அனுப்புறாங்க. ஒன்றும் பண்ண முடியல எங்களால். இப்போ இப்பெல்லாம் அறுத்து முடிச்சிருக்க வேண்டிய அறுப்புங்க. இந்த இந்த அறுப்பெல்லாம் இந்த முந்தின பட்டமெல்லாம் அறுக்கும் முடிக்க வேண்டியது. மழையினால இப்போ வண்டியை இறங்க முடியல. வண்டி வந்தால் அவங்க வந்து 2700 ரூபா கேட்குறாங்க. வண்டி கிடைக்க மாட்டேங்குது. புகார் பண்ணலாங்கிறாங்களே. இப்போ பண்ணி பார்த்துட்டாங்களே வண்டி வர மாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் சொல்லி பார்த்துட்டோம். நாங்களும் அடிக்கடி வண்டி வரன்ட்டு போகிறோம். அவன் 2700 ரூபா ஒருத்தன் 2000 3000 கொடுக்குறாங்கிறான். வண்டி வரலையும் ஒன்றும் வாயா அறுக்காமல் கிடக்குங்க. வண்டி இப்படியே முளைச்சி போச்சுங்கெல்லாம் பாதிக்க போச்சு. மழையால் பாதிக்கப்பட்டு போய் இப்போ வயலை அறுக்க முடியாமல் போய் விரும்புங்க. இப்போ இந்த மழை ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் அறுக்க முடியாது. இந்த வயலை ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 40 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் வந்து வேம்பகோடி பஞ்சாயத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் அப்படியே பருத்து அப்படியே முளைச்சி கிடக்குது. இது வந்து ஒரு தமிழக அரசும் மற்ற ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் நேராக வந்து ஒரு பார்வையிட்டால் எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முளைச்சி கிடக்கு. இப்போ வண்டியும் தட்டுப்பாடு. வண்டியும் வர மாட்டுது. வண்டி கேட்டால் 2500 கேட்குறாங்க. அது வந்து தமிழக அரசு எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். இந்த மற்ற கீழே உள்ள குடியாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். தமிழக அரசு நல்லா நடவடிக்கை எடுத்தால் மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் பொரத்தநாடு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பில் பயிர் பாதுகாப்பு கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணி நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வு தொடர்பாக பொரத்தநாடு வட்டம் சோழபுரம் மேற்கு கிராமத்தில் சத்தியமூர்த்தி என்ற விவசாயியின் விவசாய நிலத்தை நேரில் பார்வையிட 4 சக்கர வாகனம் செல்ல முடியாத நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் 2 சக்கர வாகனம் மூலமாக 3 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த நிலத்தை நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காளிப்பட்டி கந்தசாமி கோவில் தைப்பூச தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காளிப்பட்டி கந்தசாமி கோயில் தைப்பூச திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் முதலில் நேற்று விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து காளிப்பட்டி கந்தசாமி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து அரோகரா அரோகரா என கோஷங்கள் முழங்க இழுத்தனர். கோயிலை சுற்றி வந்து தேரை பக்தர்கள் நிலைநிறுத்தினர்.
முன்னதாக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக காவடியாட்டம், பூங்கரகம் ஆகியவற்றை எடுத்து ஆடி வந்தனர். இந்த திருவிழா 18 நாட்கள் நடைபெறும். இறுதி நாளில் வான வேடிக்கையுடன் நிறைவு பெறும். இந்த கோயிலில் நேர்த்திக்கடன் செய்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது மக்களின் நம்பிக்கை. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 150வது ஆண்டு தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. நேற்று காலை 6 மணி முதல் 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி காண்பிக்கப்பட்டது. ஜோதியை காண உலகம் முழுவதும் உள்ள சாதுக்கள், பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் வடலூரில் குவிந்தனர். மனிதனுக்குள் இருக்கும் ஆசை, கோபம், தன்னலம், பொய்மை போன்ற குணங்கள் நீங்கினால்தான் ஜோதி வடிவில் கடவுள் தெரிவார் என வள்ளலார் கூறியதன் அடிப்படையில் 7 திரைகள் நீக்கி ஒளி காண்பிக்கப்படுகிறது. தைப்பூசத்தன்றே திருக்கல்யாணம் நடைபெறும் தோரணமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி குன்றின் தோரணமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அகத்தியர், தேரையர் போன்ற சித்தர்கள் வாழ்ந்து மூலிகை ஆராய்ச்சி செய்ததாக நம்பப்படுகிறது. தைப்பூசமான நேற்று இந்த ஆலயத்தில் புனித நீர், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகர், வள்ளி, தேவயானிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நவதானியங்கள், பழங்கள் உள்ளிட்ட 31 பொருட்கள் சீர்வரிசையாக எடுத்து வரப்பட்டு அலங்காரத்தோடு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவில் ஊட்டி முருகனை குலதெய்வமாக வழிபடும் வடுகர் இன மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள கபிலர்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூச திருத்தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கபிலர்மலையில் எழுந்தருளியுள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூச திருத்தேர் விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூசத்தை முன்னிட்டு நேற்று அதிகாலை சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளும் மாலை 4 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேர் கபிலர் மலையின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை அடைந்தது. திருத்துறைப்பூண்டி அருகே தைப்பூச திருநாளை ஒட்டி தலைக்காடு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தலைக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆத்மநாப சுவாமி வகையரா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தீர்த்தவாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இறுதியாக அடப்பாற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத்திருவிழா கடந்த மாதம் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்ற விழாவின் நிறைவாக நேற்று சுந்தரேஸ்வரர் மற்றும் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் தெப்பக்குளத்தில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் பவனி வரும் நிகழ்வு நடைபெற்றது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வரும் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்பட்டு முறைப்படி தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு நடைபெற்ற தெப்பத்திருவிழா பக்தர்களிடையே மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. தெப்ப திருவிழாவை முன்னிட்டு மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு தெப்பக்குளம் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. தெப்பக்குளத்தில் நீர் நிறைந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் யாரும் குளத்தில் இறங்காத வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் தெப்பக்குளம் அருகில் செல்ஃபி எடுக்க தடை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர். தை மாத பௌர்ணமியான நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா எழுந்தருளினார். வைணவ திருத்தலங்களில் கருட சேவை முக்கியமான வாகன சேவையாகும். அதேபோன்று ஏழுமலையான் கோவிலில் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிப்பது வழக்கம். அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தை மாத பௌர்ணமியான நேற்று மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் உலா வந்தார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துக்கு மத்தியில் வீதியுலா வந்து அருள்வாளித்தார்.
தைப்பூச திருவிழாவை ஒட்டி சேலம் அம்மாப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற தங்கத்தேர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி சேலத்தில் உள்ள முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி சேலம் அம்மாப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காலை முதற்கொண்டே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலையில் கோவில் வளாகத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற பல்லக்கு உற்சவத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளிய போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்தோடு தரிசனம் செய்தனர். வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் வள்ளி தெய்வானை உடனுறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் சுப்பிரமணியர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். முப்படை தலைவர் நீதிபதிகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் மூங்கில் செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த செடிகள் காட்டியானை உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு முக்கிய உணவாக இருந்து வருகின்றன. இவற்றின் மூங்கில் செடிகளின் ஆயுட்காலம் 40 ஆண்டுகள் மட்டுமே. 40 ஆண்டுகள் முடிந்த மூங்கில் செடிகள் பூ பூக்க துவங்கும் சில வாரங்களில் அதிலிருந்து அரிசிகள் கொட்டும். பின்னர் குறிப்பிட்ட நாட்களில் மூங்கில் செடிகள் காய்ந்து அழிந்து போகும். தற்போது கூடலூரின் வனப்பகுதியில் உள்ள பல மூங்கில் செடிகளின் ஆயுட்காலம் முடிந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பூ பூக்க தொடங்கிய அந்த செடிகளிலிருந்து மூங்கில் அரிசிகள் கொட்டத் தொடங்கியுள்ளன. அவ்வாறு வனத்தை ஒட்டிய பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் கொட்டி கிடக்கும் மூங்கில் அரிசிகளை சேகரிக்கும் பணியில் உள்ளூரைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் ஈடுபட்டுள்ளனர். மூங்கில் அரிசி பழங்குடியின மக்களின் முக்கிய உணவாக உள்ளது. வனம் மற்றும் சாலை ஓரங்களில் இருந்து சேகரிக்கப்படும் இந்த மூங்கில் அரிசிகளை எடுத்து தண்ணீரில் கழுவி காய வைத்து விரலில் இடித்து அதிலிருந்து அரிசியை எடுக்கின்றனர். மூங்கில் அரிசியை உணவாக எடுத்துக் கொள்வதால் உடலுக்கு பலம், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதாக பழங்குடியின மக்கள் தெரிவிக்கின்றனர். தங்களது உணவு தேவைக்கு போக மீதமுள்ள அரிசியை வியாபாரிகளிடம் விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது கிலோவிற்கு 500 ரூபாய் வரை கிடைப்பதால் அவர்களுக்கு வருவாய் தரும் தொழிலாகவும் இது அமைந்துள்ளது. மூங்கில் அரிசியின் மருத்துவ குணம் தெரிந்த வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக பழங்குடியின மக்களிடமிருந்து அரிசியை வாங்கிச் செல்கின்றனர். கடந்த காலங்களில் வனத்துறை கட்டுப்பாடுகள் இல்லாத போது வனப்பகுதிக்குள்ளேயே சென்று மூங்கில் அரிசியை சேகரித்ததாக பழங்குடியின மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்படி பல மருத்துவ குணங்களை கொண்ட மூங்கில் அரிசி சீசன் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிந்துவிடும் என்பதால் கூடலூர் பழங்குடியினர் அதனை சேகரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அம்மா கூட போய்தான் பார்த்துருக்கோம். அந்த மூங்கில் பூத்துது. இப்ப பின்ன பாஸ்டெல்லாம் இருக்கும்போது காட்டுல போய் இதெல்லாம் எடுக்க முடியாது. ரோட்ல தான் எடுத்துட்டு போறோம். இந்த வருஷத்துக்கு இப்பதான் பார்த்துருக்கோம் அந்த மூங்கில் பூத்துது.
சின்ன வயசுல இருந்து பார்த்தது இப்ப தான் பார்த்துருக்கோம். பார்சல் எடுக்க விட மாட்டாங்க, காட்டுல போயிடலாம், ரோட் சைடு தான் எடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மேல்மலை, பூம்பாறை, கூக்கால், குண்டுப்பட்டி, மன்னவனூர் மற்றும் பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் குளிர்கால பயிரான பட்டாணி விதைப்பது வழக்கம். டிசம்பர் மாதம் விதைக்கப்பட்டு ஜனவரி இறுதியிலிருந்து அறுவடை துவங்கும் நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை தொடர் மழை பெய்ததால் பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் குளிர் இல்லாமல் மழை பெய்ததால் பட்டாணி விளைச்சல் பாதியாக குறைந்து நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தோட்டக்கலைத்துறை தொடர் மழையால் ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட்டு சென்றுள்ளதாகவும் நிவாரணத்திற்கு அரசு எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு குறுகிய எல்லைப் பகுதியாக இருப்பதால் மீனவர்கள் தமிழக எல்லை தாண்டி செல்வதாக கூறப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் மீனவர்கள் படகுகள் மீது தாக்குதல் நடத்துவதும் தொடர் கதையாகி வருகிறது. மேலும் தமிழக மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி இலங்கை கடல் வளத்தை அழிப்பதாகவும் இலங்கை மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பில் இன்று ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட அதிவேக ரோந்து படகு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகில் அதிக குதிரை திறன் கொண்ட எஞ்சின் பயன்படுத்துவது, உரிய மீன்பிடி அடையாள அட்டை இல்லாமல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வது ஆகியவைகளை கண்காணிக்க இந்த ரோந்து படகு பயன்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடி பகுதியில் மாமரங்கள் தற்போது பூக்கத் தொடங்கியுள்ளன. தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான குரங்கனி, பிச்சாங்கரை, வலசத்துறை, சிறைக்காடு, முத்துக்கோம்பை, பெரியாத்துக்கோம்பை, மங்களக்கோம்பை போன்ற பகுதிகளில் மா சாகுபடி பிரதான விவசாயமாக நடைபெற்று வருகிறது. 1000 கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் மா விவசாயத்தில் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை மாமரங்களில் பூக்கள் பூக்க தொடங்கும். தற்போது பூ பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் இவை மார்ச் மாதத்தில் மாம் பிஞ்சாகி ஏப்ரல் மாதம் மாங்காய்களாக முற்றத் தொடங்கும். போடி மண்ணில் விளையும் மாங்காய்களுக்கும் மாங்கனிகளுக்கும் சந்தையில் தனி கிராக்கி உண்டு. மல்கோவா, பங்கனபள்ளி, காசக்காய், நாட்டுக்காய், கல்லாமை உட்பட்ட பல வகையான மாமரங்கள் பூக்கத் தொடங்கியுள்ள நிலையில் கோடை மழை கை கொடுத்தால் இந்த ஆண்டு விளைச்சல் அமோகமாக இருக்கும் என எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தை பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இக்கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசைக்கு 4 நாட்கள், பௌர்ணமிக்கு 4 நாட்கள் என மொத்தம் 8 நாட்கள் மட்டுமே மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பிரதோஷம் மற்றும் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி முதல் 4 நாட்கள் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் இன்று தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே குவிந்து 1000கணக்கான பக்தர்கள் சதுரகிரி மலை கோவிலில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவில் புகழ்பெற்ற மங்களம் குன்று கர்ணன் என்ற யானை இறந்ததை அடுத்து 1000கணக்கான மக்கள் சோகமடைந்தனர். கேரளாவில் திருவிழாவின் போது அதிகமாக யானைகளை பயன்படுத்துவது வழக்கம். இதில் பல யானைகளுக்கு கேரளாவில் ரசிகர்கள் அதிகம். இவ்வாறு அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு யானை பாலக்காடு மாவட்டத்தில் மங்களம் குன்று பகுதியில் உள்ள கர்ணன் என்ற யானை. இந்த யானை கேரளாவில் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் நிகழ்ச்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஏராளமான ரசிகர்களை கொண்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த கர்ணன் யானை இன்று உயிரிழந்தது. தங்கள் உள்ளங்கவர்ந்த யானை உயிரிழந்ததை அறிந்த அதன் ரசிகர்கள் பெரும் சோகமடைந்தனர்.
பத்தாண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய அரசலூர் ஏரி. 2 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது என எதிர்பார்ப்பில் இருந்த விவசாயிகள், இவைகளை அதிகாரிகளின் அலட்சியம் தகர்த்தெறிந்துள்ளது. பெரம்பலூர் அருகே அரசலூர் கிராமத்தில் 100 ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்ட மூலக்காட்டு ஏரி 10 வருடங்களுக்கு பிறகு அண்மையில் பெய்த மழையின் காரணமாக நிரம்பி வழிந்தது. ஏரிக்கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் கிணறு உள்வாங்கவே ஏரியின் கரை பலவீனமடைந்துள்ளது. அதனால் ஏரிக்கரையில் நீர்க்கசிவு ஏற்பட அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை தகவல் தெரிவித்துள்ளனர். அதற்கு அதிகாரிகள் ஏரிக்கரையை பலப்படுத்த போதுமான நிதி இல்லை என்று தெரிவித்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் நீர்க்கசிவு கொஞ்சம் கொஞ்சமாக கரையை அரித்து திடீரென ஏரி உடைந்து தண்ணீரானது அருகில் உள்ள வயலில் பயிரிடப்பட்டிருந்த நெல், மக்காச்சோளம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. வெள்ள நீரில் சிக்கி 2 ஆடுகள், 1 கன்றுக்குட்டி ஆகியவை அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தன. விவசாய இயந்திரங்களும் 2 சக்கர வாகனங்களும் அதில் அடித்துச் செல்லப்பட்டன. 200 ஏக்கர் பாசனத்திற்கு 2 ஆண்டுக்கு தண்ணீர் பஞ்சம் இராது என்று நம்பியிருந்த தங்களுக்கு அதிகாரிகளின் அலட்சியம் வேதனை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக உரிய இழப்பீடு தருவதோடு மண்மேடாகி போன தங்களின் விவசாய நிலங்களை சீர்படுத்தி தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இயற்கையின் கருணையால் நிரம்பிய ஏரி அதிகாரிகளின் அலட்சியத்தால் உடைந்து போனதாக தெரிவிக்கும் விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கான தண்ணீர் வீணானது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இப்ப அந்த 100 ஏக்கர் தண்ணி இப்ப வர்றதுனால இப்ப மக்களுக்கு அங்கிருந்து வர்றதுனால பயிர்கள்லாம் எவ்வளவு சேதம் அடையுது? நெல்லம் பயிர் நட்டவங்க, முத்துசோளம் போட்டவங்க எவ்வளவு பயிர்கள் சேதம் அடையுது சார்? ஆளுங்க கொட்டைக்கு போட்டிருக்காங்க, இந்த கொட்டையெல்லாம் அரிச்சு கிரிச்சு உடஞ்சி காலி பண்ணிட்டு வருது, விவசாயமும் காலியாகுது சார். அதனால இந்த அந்த ஏரி வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா கட்டியிருந்தா இந்த மாதிரி பாதிப்பு வராது சார், உடஞ்சிருக்காது. எங்களுக்கும் வந்து அந்த ஏரி தண்ணி வர்றதுனால யூஸ் ஆயிருந்திருக்கும். ராசிபுரம் அருகே வீடு தீப்பிடித்து எரிந்ததில் வீட்டில் இருந்த 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் 15,000 ரூபாய் எரிந்து நாசமாயின. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் மரம் ஏறும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு வீடு முழுவதும் எரிந்தது. இதில் வீட்டில் இருந்த சக்திவேல் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் வீட்டிலிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் 15,000 ரூபாய் பணம் எரிந்து நாசமடைந்தன. இதில் தீ விபத்து குறித்து வெண்ணந்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை பொதுமக்கள் சிறைபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தத்தை அடுத்த புதுக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கெட்டிமேடு பகுதியில் கோகுல்ராஜ் என்பவரது விவசாய நிலத்தின் ஒரு பகுதியில் கேரளா, கோவை, ஈரோடு, ராமநாதபுரம், திருச்சி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இறைச்சி கழிவுகள், மீன் கழிவுகள், மாமிச கழிவுகள் எடுத்து வந்து உலர்த்தி அவற்றை பொடியாக்கி விற்பனை செய்யப்படுகிறது. இந்த இறைச்சி கழிவுகளால் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இறைச்சி கழிவுகளை அலசும் கழிவு நீரை அப்பகுதியிலேயே தேக்கி வைப்பதால் சுற்று வட்டாரங்களில் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் கூறி அப்பகுதி பொதுமக்கள் இறைச்சி கழிவுகளை உலர்த்த தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இன்று இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை சிறைப்பிடித்த ஊர் மக்கள் இறைச்சி கழிவுகளை இனிமேல் இப்பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது என்று எச்சரித்து வாகனத்தை எருமப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கும் நிலையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் கம்பத்தில் காந்தி சிலை அருகே உள்ள ராட்சத குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் வீணாகி வருகிறது. 2 கிராமங்களுக்கு செல்லும் இந்த குடிநீர் குழாய் உடைந்ததால் குடிநீர் வருவதில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகத்தினர் குழாய் உடைப்பை சரி செய்யவில்லை எனவும் உடனே அதனை சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வெட்டுக்காட்டுப்புதூர் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் 8 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்தார். சிறுவன் விழுந்த கிணற்றை மூட கோரியும் கிணற்றின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சிறுவனின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் வேலூரிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தஞ்சையில் தென்னக ரயில்வே ஊழியர் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதை கண்டிப்பது, ரயில்வே ஊழியர்களுக்கான 18 மாத அகவிலைப்படியை வழங்க கோருவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய சங்க தலைவர் ராஜா ஸ்ரீதர், ரயில்வே துறை சிறப்பு ரயில்களை மட்டுமே தற்போது இயக்கி வருவது ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதற்காகத்தான் என தெரிவித்தார். ராசிபுரம் அருகே பெண்ணிடம் நகையை பறித்துச் சென்ற 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 10 பவுன் நகையை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திம்மநாயக்கன்பட்டியில் ராணி என்பவர் சாலையில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்ற மூவர் அவரது கழுத்தில் இருந்த 10 பவுன் நகையை பறித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த ராணி கூச்சலிட்டதில் அருகில் இருந்தவர்கள் சுற்றி வளைத்ததில் ஒருவன் பிடிபட்டான். இதனைத் தொடர்ந்து மற்ற இருவரும் பிடிபட்டனர். செயின் பறிப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 10 பவுன் நகையை பறிமுதல் செய்து மூவரையும் சிறையில் அடைத்தனர். ஒசூர் அருகே எருதுவிடும் விழாவில் காளைகள் முட்டியதில் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த ஹெச் செட்டிப்பள்ளி கிராமத்தில் இன்று பாரம்பரிய எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் எருதுபடி வீரர்களுக்கு இடையே காளைகள் சீறிப்பாய்ந்தன. காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். அப்போது காளைகள் முட்டியதில் 20க்கும் மேற்பட்ட எருதுபடி வீரர்கள் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1000 கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு புதிகள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் விரைந்து தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் பகுதியில் லோயர் கேம்ப் உள்ளது. முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் நினைவு மண்டபம் இங்கு உள்ளது. கேரளா செல்லும் வழியில் அமைந்துள்ளதால் பழனி சென்று திரும்பும் பக்தர்கள் இங்கு அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். திருச்சி எடமலைப்பட்டிப்புதூர் மில்காலனி 2வது தெருவில் வசித்து வருபவர் ராமன். தனது தாயார் அமுதவல்லியுடன் தம்பி வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டில் கொள்ளை நடந்திருப்பது தெரிய வந்தது. ஓட்டை பிரித்து வீட்டினுள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் ரொக்கம் 1.5 பவுன் நகையை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து எடமலைப்பட்டிப்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் கொரோனா காலத்தில் ஏழை மக்கள் அதிக அளவு டயாலிசிஸ் செய்ய முடியாமல் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகினர். இதனையடுத்து யுனைடெட் வெல்ஃபேர் டிரஸ்ட் மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் ஏழை மக்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு 500 ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்திலும் டயாலிசிஸ் செய்யும் வகையில் புதிய இரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் கலந்து புதிய இயந்திரத்தை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். மதுரை திருமலை நாயக்கர் 438வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூகத்தினரால் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கலந்து கொள்ள வந்தவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக ஒட்டி வந்த இருசக்கர வாகனங்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது.